எனது பேர் சஃப்ரீன் அகமது. நான் வெலிகமை சேர்ந்த முட்பாய்ச்சல் வீரன். இம்முறை நடைபெறவுள்ள ஷாப் கேமில் இலங்கை சார்பாக போட்டியிடுள்ளேன். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் உழைக்க வேண்டும். அவ்வாறு தேசிய மட்டத்தை வெற்றி கொண்ட வீரர் தான் சஃப்ரீன் அகமது. மாத்திரை வெலிகம அரபா தேசிய கல்லூரியின் பழைய மாணவரான சஃப்ரீன் அகமது முப்பாய்ச்சலில் தேசிய சாதனையாளராக திகழ்கின்றார். கடந்த ஆகஸ்ட் மாதம் கொழும்பு சுகததாஸ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 97வது தேசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் ஆண்களுக்கான முப்பாய்ச்சலில் அவர் தங்கப்பதக்கம் வென்று சாதித்தார். இதன் மூலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நேபாளத்தில் நடைபெறவுள்ள தெற்காசிய விளையாட்டு விழாவுக்காக தகுதி பெற்றுக் கொண்ட அவர் இலங்கைக்கு பதக்கம் ஒன்றை வென்று கொடுக்கும் முயற்சியுடன் இந்த நாட்களில் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த காலத்திலிருந்தே ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல விருப்பம் எனக்கு, அதாவது மல்லக்கிரியாவுக்கு. அதிலிருந்து நான் மிக்க கலாப் மீட், பலாத் மீட், சின்ன கொட்டாசு மீட் எல்லாத்தையும் நான் பிளேஸ் பண்ணேன், போனேன், அதை பங்கு பெற்றுவேன். அதில் முதல் முதலாக 2013 தான் நான் பலாத் பிளேஸ் பண்ணேன். அதிலிருந்து இதுவரைக்கும் எல்லா மீட்லேயும் சின்ன சின்ன மீட் எல்லாம் செஞ்சு செஞ்சு தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் பிளேஸ் பண்ணி வந்தேன். நான் 2017 தான் நேஷனல் ஃபுல் செலக்ட் ஆனேன். 2017 ட்ரிப்பிள் ஜாம்பில் 16 சைஃபர் 5 மீட்டர் பாஞ்சி நேஷனல் செலக்ட் ஆயினேன், 3rd place. அதோட 2017 லோன் ஜம்ப் பாஞ்சேன், லோன் ஜம்பில் 4th இடம். அதில் நான் 7.58 மீட்டர் பாஞ்சேன். அதோட இந்த 2 இவன்ஸே நான் மெயின் இன்ஸ்டர் தான் செய்கிறேன். அப்புறம் 2018 நேஷனல் சாம்பியன் இது இந்த ஃபெஸ்டிவல் மீட்டில் கோல்டு மெடல், அது நான் எடுத்த பெஸ்ட் கோல்டு மெடல், பெஸ்ட் மெடல். அதோட 2018 ஃபெஸ்டிவல் இந்த டிஃபென்ஸ் சைஸ் மீட்டில் 2nd place, 16.25 மீட்டர் பாஞ்சேன். அதே மாதிரி ஆர்மி மீட், ஒலண்டி மீட், அப்படி எல்லா மிச்சம் மீட்டில் இந்த இதில் நல்லா ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் 2018 நிறைய மீட்டில் ப்ளேஸ் பண்ணேன், நேஷனல் 2nd ஆயினேன். அப்புறம் 2019 இந்த முறை நடந்த ஃபெஸ்டிவல் மீட்லேயும் நான் கோல்டு மெடல். மற்றபடி இந்த டிப் நேஷனல் சாம்பியன் ஆனேன். 16.33 என பேர்ஸ்னல் பெஸ்ட்டோட நான் ஜம்ப் செஞ்சு அதுக்கப்புறம் பேர்ஸ்னல் பெஸ்ட் ஆகி இதுவரை முதல்ல இதுவரைக்கும் மிக்க கஷ்டப்பட்டு மாசல்பட்டு நான் ட்ரைனிங் பண்ணி இதுவரை முன்னே வந்தேன். இவரிட ஆரம்பத்தில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு விழாவுக்கான தகுதிச் சுற்றில் ஆண்களுக்கான முப்பாய்ச்சல் போட்டியில் சஃப்ரீன் அகமது தங்கப்பதக்கம் வென்றார். இதன்போது முப்பாய்ச்சலில் தேசிய சாதனையாளராக திகழ்ந்த மேல்மாகாணத்தின் கிரேஷன் தனஞ்சயவின் சாதனையையும் அவர் முறியடித்தார். ஆகஸ்ட்டில் நடந்த நேஷனல் சாம்பியன்ஷிப் மீட்டில் நான் ட்ரிப்பிள் ஜாம்பில் 16.33 மீட்டர் பாஞ்சி சவுத் ஏஷியன் கேமு செலக்ட் ஆனேன். அதுக்காக இப்போயும் இது கூட இந்த நிலைமையிலும் கூட நல்லா தயாரான நிலைமையில் நிற்கிறேன். ட்ரைனிங்கும் என்னால் முடிந்து உப்புறமே ட்ரைனிங் பண்ணி கொண்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கை இதே பார்க்க முன்னுக்கு போகிற டிசம்பர் நடக்கிறக்க சவுத் ஏஷிய கேம் நேபாள் காத்மாண்டுவில் அதில் போய்ட்டு என்ன என் உப்புரிமை அதாவது பேர்ஸ்னல் பெஸ்ட் பாஞ்சி ஸ்ரீலங்கா ஒரு கோல்டு மெடல் கூடிய எடுக்க வேண்டும் என்று தான் என்னோட நோக்கம். இது அந்த காலத்தில் இந்த ஒரு கனவோடு தான் நான் ட்ரைனிங் பண்ணினேன். ஏன்னா எனக்கு ஒரு தேவையுண்டு, அதாவது அதால் கிடைச்ச ஒரு பலனாக தான் என் பெஸ்ட் டூர் வெளிநாட்டு மீட்டோன்னு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் பாக்கியது. இதில் நான் என்னால் முடிந்த அனைத்து இதை கொடுத்து நல்ல ஸ்ரீலங்கா ஒரு மெடல் எடுத்து வருவேன். கடந்த 8 வருடங்களாக தேசிய மட்ட முப்பாய்ச்சல் மற்றும் நீளம் பாய்தல் ஆகிய போட்டிகளில் பங்கேற்று வருகின்ற சஃப்ரீன் அகமது கடந்த மாதம் பதுளையில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான முப்பாய்ச்சலில் பங்கு கொண்டு தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் பேசுகின்ற வீரராக தேசிய மட்டத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற சஃப்ரீன் அகமது முதல் தடவையாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வதேச போட்டியொன்றில் பங்கேற்க உள்ளார். எனவே தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி நடை போடும் வீரர்கள் பலர் நம்மத்தில் இருக்கின்றனர். அவ்வாறான ஒரு வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சஃப்ரீன் அகமதுக்கு இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான thepapare.com வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.